அனைவருக்கும் வணக்கம். நான் வணக்கப்பட்ட தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ குவிக்கான பிட்காயின் நியூஸ் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. எஸ், கடந்த 24 மணி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபால் கிரிப்டோ கரன்சி வாங்குறதையும் விற்கிறதையும் வந்து அவங்களுடைய வேலட்ல இருந்தே அலோவ் பண்ண போறாங்க. எஸ், இது வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய மூவுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபால் நமக்கு எல்லாருமே தெரியும் ஒரு பேமெண்ட் கேட்வே. எந்த கரன்சினா இருக்கட்டும், அதை வந்து எந்த செல்லருக்கு வேணாலும் வந்து அவங்களுடைய நேட்டிவ் கரன்சில மாத்தி கொடுப்பாங்க. பையர் அண்ட் செல்லர் ப்ரொடெக்ஷனோட அவங்க நேற்று என்ன பண்ணாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமேல்ட்டு வர வாரத்துல உங்களால கிரிப்டோ கரன்சிஸ் வாங்கி ஹோல்ட் அண்ட் செல் பண்ண முடியும் பேபால் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அண்ட் அடுத்த வருஷத்துல இருந்து பேபால் மூலியமாவே உங்களால வந்து கிரிப்டோ பேமெண்ட்ஸையும் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்ஸ் பேபால் கிரிப்டோ பேமெண்ட்ஸ் அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈபேல பேபால வச்சு உங்களால வந்து பேமெண்ட்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஈபே மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட ஆன்லைன் வெப்சைட்ஸ் பேபாலுடைய பேமெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அப்கமிங் வீக்ஸில் யூஎஸ்ல மட்டும் இதை வந்து எனேபிள் பண்ண போகிறாங்க. அண்ட் உங்களால் பிட்காயின், இத்தேரியம், பிட்காயின் கேஷ் அண்ட் லைட் காயின் வந்து டேரெக்டாக வாங்க முடியும் பேபால் யூஸ் பண்ணி. நீங்கள் யூஎஸ்ல இருந்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் இவங்க யூஎஸ்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதை அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, இந்தியாவும் இன்க்ளூடிங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் நியூஸ் ரிலீஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சில பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ, இப்போ பேபால் கிரிப்டோ பேமெண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ யூட்ரஸ் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு ப்ராடக்ட்டை ஒருத்தர் தான் விற்கணும் அப்படின்னு கிடையாது, நிறைய பேர் வந்து விற்கலாம். பட் என்னன்னா, யார் அந்த ப்ராடக்ட்டை நல்ல முறையில் வந்து மக்களுக்கு தராங்க அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ பேபால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், யூஸ்வலி வந்து நிறைய ஃபீஸ் இருக்கும் அவங்களதுல. அண்ட் இது ஒரு புது பிஸ்னஸ் மாடல் அப்படின்றதால அவங்களுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ யூட்ரஸ் வைசஸ் பேபால் பார்க்கும்போது யூட்ரஸ்க்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் அவங்க ஆல்ரெடி இந்த ஸ்பேஸ்ல அவங்களுடைய ஓன் டோக்கனோட இருக்கிறதால ஸ்டேக்கிங் அந்த மாதிரியான ஆடட் அட்வான்டேஜஸ் வந்து யூட்ரஸ்ல இருக்கு. கண்டிப்பா யூட்ரஸ் ஒரு பெரிய காம்படிட்டர் தான் இருக்கும் பேபாலுக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ பேபால் அவங்களுடைய ஓன் ஸ்டேபிள் காயினை 2021 ரிலீஸ் பண்றது சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்த அப்புறம் என்ன ஆச்சு, பிட்காயினோட பிரைஸ் கிட்டத்தட்ட 13,100 வந்து தாண்டி போச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து கன்சாலிடேட்டட் ஆகி 12,960 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பிரைஸ் லெவல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான லெவலுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியா பிட்காயின் 13,000 எப்போ கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th July 2019 தான். அது கழிச்சு இப்பதான் வந்து பிட்காயின் $13,000 ரேஞ்ச் வந்து தாண்டி மேல போயிட்டு இப்ப மறுபடியும் வந்து கரெக்ஷன் இருக்கு. RSI பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 வந்து தாண்டி போயிடுச்சு. சோ டீப்பா ஓவர் பாட் ரீஜன்ல இருக்குது. அண்ட் ஸ்டாச் RSI பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட்லி ஓவர் பாட் ரீஜன்ல தான் இருக்குது. சோ இப்போதைக்கு வந்து பிட்காயின் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கருத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரிஸ்க் தான். நீங்க வந்து ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்ண போறீங்கன்னா மேபி கன்சிடர் பண்ணலாம். பட் லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ்க்கு இது வந்து கண்டிப்பா வந்து நல்ல பை பாயிண்ட் கிடையாதுங்க. பிகாஸ் RSI வந்து டீப்பா இருக்குது, ஸ்டாச் RSI வந்து டீப்பா வந்து ஓவர் பாட்ல இருக்குது. இந்த டைம்ல வாங்கினா கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் பொறுத்து பிட்காயினோட பிரைஸ் $14,000 போறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் கண்டிப்பா அதை டச் பண்ணிட்டு ஒரு பெரிய கரெக்ஷன் பார்க்காம விடாது. ஏன்னா நீங்க இந்த இடத்தையும் இந்த ப்ரீவியஸான இடத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, எப்ப பிட்காயின் நல்லா ஹையா ரேலி ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ அந்த கரெக்ஷன் மேபி எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூவிங் ஆவரேஜஸ் இருக்கு பாருங்க, மூவிங் ஆவரேஜஸ்ல வரக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11,600 அந்த ரேஞ்சில் இருக்குது. மேபி பிட்காயின் கிராஷ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இதுதான் பிட்காயினோட இன்னைக்கு நிலைமை. அண்ட் இத்தேரியம் பாத்தீங்க அப்படின்னா, ரீசெண்டா அந்த மூவிங் ஆவரேஜஸ் பிரேக் பண்ணிட்டு இப்போ $414 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. RSI பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 80 ரீஜன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டாச் RSI பாத்தீங்க அப்படின்னாலும் 80 கிட்ட இருக்குது. ஸோ மேபி இங்க வந்து இத்தேரியம் மேல போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து $480 தான். ஏன்னா அதுதான் லாஸ்ட் டைம் வந்து பீக் ஆயிட்டு மறுபடியும் கீழே வந்த இடம். அப்படி இல்ல பிட்காயின் கிராஷ் ஆகி கூடவே இத்தேரியமும் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 380 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அல் சீசன் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டு சொல்றேன், பிட்காயின் வந்து ஒரு பிரைஸ் ரேஞ்சில் வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல தான் அல்காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிட்காயின் வந்து சடனா மேல போகும்போது கண்டிப்பா அல்காயின்ஸ்ல பிரைஸ் லோவர் ஆகும். பிட்காயின் ஒன்ஸ் ஸ்டேபிள் ஆனாதான் அந்த அல்காயின் சீசன் அப்படின்றது வரும். ஸோ பேபால் கிரிப்டோ பை ஹோல்டல் செல் பண்றதையும் ஃபியூச்சர்ல கிரிப்டோ பேமெண்ட்ஸ் கொண்டு வர போறதையும் பெரிய பாசிட்டிவ் நியூஸா வந்து பாத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. சோ இதுல ஒரு அப்டேட் வரும் போது வந்து நான் கண்டிப்பா வந்து ஒரு வீடியோ பண்றேன். அண்ட் இதுக்கான குவிக்கான அப்டேட்ஸ் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்விட்டர் ஹேண்டல்லையும் டெலிகிராம் குரூப்லயும் தான் வரும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க இது வரை நீங்க ஜாயின் பண்ணிக்கல அப்படின்னா. அண்ட் இதோட இந்த வீடியோ இப்ப முடியுது. எப்பவுமே சொல்ற ஒரு கமெண்ட் டேபிள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா மறக்காம கிரிப்டோ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.